இந்த வீடியோவில் வர எல்லாமே வந்து சிரிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இதை யாருமே வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இனிமேல் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரோல் வியூஸ் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ மற்ற எந்த வீடியோவுமே வந்து உள்ளே வந்து வராது. ஸோ அதனால் வந்து சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் வீடியோ என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஒரு பொண்ணு ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அப்படி தண்ணி மேலே ஒரு பலையெல்லாம் நிறைய வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபுல் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து மேலே வந்து ஓடுறாங்க. அவங்க ஓடுறத பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரியே வந்து ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். போச்சு, அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டியா, தேவையா? ஸோ வந்த ஸ்பீடுக்கு அப்படியே வந்து கடைசி நேரத்தில் கீழே விழுந்து விழுந்துட்டாங்க. அந்த வீடியோவில் வர அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சாங் வந்து மைண்டில் டக்குன்னு தோணுச்சு. ஸோ என்னென்னு தானே கேட்குறீங்க, அவங்க வந்து எப்படி விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? ஸோ இப்போ வந்து பாருங்கள். அதெல்லாம் சரா, எப்பறா அந்த பொண்ணு விழுந்தாங்கன்னு கேட்குறீங்க. அந்த வீடியோவில் வந்து கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட் ஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து போட்டிருக்க வந்து ஒயிட் ஷூ வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து சேரில் போகல, அதனால் வந்து டக்குன்னு சறுக்கி விட்டுருச்சு. இப்ப செகண்ட் ரோலோட வீடியோ வந்து பார்க்கலாம். ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. ஸோ அந்த கல்யாணத்துல வந்து பொண்ணு அண்ட் அவங்க அம்மா வந்து பக்கத்துல வந்து நின்று இருக்காங்க. ஸோ அதுல வந்து எங்கன்னா மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு வந்து மாலை போட சொன்னா அவங்களோட அம்மாவுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. ஐயோ, அந்த கொடுமையை வந்து நீங்களே வந்து பாருங்க. மாம்பிளைக்கு ஏதாவது வந்து ஃபிக்ஸ் இருக்கா? ஸோ டக்குன்னு மாலை போடுறக்குள்ள வந்து கீழே விழுந்துட்டாரு. ஸோ மாலை போடுறதுக்கு அப்புறம் கீழே விழுந்து அவ்வளோதான், அந்த பொண்ணோட லைஃபே வந்து காலியாயிருக்கும். உண்மையை சொன்னால் வடகன்ஸ் வந்து இந்த மாதிரி வேற லெவலில் வந்து ரீல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து பாருங்க. அதில் என்னன்னா வந்து அவங்க பொண்ணோட அம்மாவுக்கு வந்து மாலை போடுறப்ப கரெக்டாக வந்து மாப்பிள்ள வந்து போட்டுறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து கரெக்டாக வந்து மாலை போடுறப்ப தான் வந்து அவளுக்கு வந்து ஏதோ ஆகி கீழே விழுந்துருக்காரு. ஸோ என்னோடய மண்டையை மூளை எல்லாம் வந்து கசக்கி கசக்கி ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அவங்க அந்த பொண்ணை வந்து சுத்தமாக வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்து பிடிக்கல போல தெரியுது, அதனால தான் அவர் வந்து டக்குன்னு வந்து கீழே விழுந்துட்டாரு. இப்போ அடுத்த ரீல் வீடியோ வந்து பார்க்கலாம். தோளு மேலே கலப்பை நீ தூக்கிக்கிட்டு நடப்ப. ஸோ இந்த லைன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து ஜிபி மூட்டு அண்ணாவுக்கு வந்து செட்டாதா இல்லையான்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் வந்து தெரியல. இதில் வந்து செம ஃபன்னியான மூமெண்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கமல் வந்து போட்டிருக்காரு, பொட்டு வந்து சிவப்பில் வந்து பொட்டு வச்சுருக்காரு, ஒரு ஷால் வந்து போட்டு சும்மா ஒரு லேடி கெட்டப் மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த அங்கே இங்கே இடிப்பே அப்படிங்கிறதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். தலைவர் இப்படி வச்சு மூமெண்ட்டெல்லாம் கொடுக்குறாரு. ஐயோப்பா, ஜிபி மூத்துனா ஜிபி மூத்து தான். அவனோட லிப் மூமெண்ட் வந்து பார்த்தீங்களா, இன்னும் பார்க்கல தானே? ஸோ நல்லா பாருங்க. இப்போ அப்படியே மூமெண்ட்ல வந்து அப்படியே மிதக்கிறாரு, கடல்ல ஏதோ மிதக்கிற மாதிரி மிதந்துட்டு இருக்காரு ஜிபி மூத்து. அவர் கழுத்து ஆட்டினார் பார்க்குங்க ஒரு ஆட்டு. சார், அது எனக்கு வருமா? சத்தியமாக வரல, நான் ட்ரையே வந்து பண்ணக்கூடாது. அடுத்த ட்ரோலுமே வந்து ஜிபி மூத்தண்ணாவோடது தான். ஜிபி மூத்தண்ணாவை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா தெரியும். ஸோ நிறைய பேர்த்துக்கூட டிக்டாக்லேயே வந்து டூயட் வந்து ஆடிட்டு இருப்பார். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு டூயட் வந்து ஆடி இருந்தார். ஸோ அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ ஓர கண்ணில் நீ தான் என்னை எதுக்கு பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக ஜிபி முத்தண்ணா வந்து ஒரு குட்டியூன் ரூம்லேருந்து அப்படியே வந்து எலி வீட்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி அப்படியே மெதுவாக வர்றாரு. வர்றப்ப என்னென்னு தெரியல. ஸோ அவருக்கு வந்து கழுத்து சுளுக்கிருச்சு போல், அதனால தான் வந்து அப்படியே இப்படி வந்துருக்காரு. அவர் பண்ணுற எக்ஸ்பிரஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஃபீமேல் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்தா வந்து எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் வந்து ஜிபி மூத்தானாவும் வந்து அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதுக்குள்ளே இந்த ரீல் வீடியோவே வந்து முடிஞ்சு. இதில் என்ன தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒன்றுமே வந்து தெரியல. ஸோ அவர் எதுவும் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து கொடுத்தாரு, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்ததெல்லாம் வந்து ஓகே தான். இதுக்கப்புறம் வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த சம்பவத்தை பாருங்க. இப்போ மூதேவி மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் செத்த பையில. 248 பேயில போவான், ஒரு டூயட் போட்டிருக்கேன். 248. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். அது என்னது, இந்த இந்த பாம்பு ரெண்டு சேரும் பார்த்தீங்களா, அதை ஆட விட்டுருக்கான், பாம்பு கொண்டு வாயில உடுகி.
ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அவர் பேச வச்சிருக்க ஒரே ஆள் வந்து நீ மட்டும்தான். பாம்பை கொண்டு விளாண்டு விட்டுருக்கான், கண்டிப்பாக அவன் கண்டிப்பாக வேற மாதிரி ஆளாக தான் இருப்பாங்க. மூஞ்சி மாறியும் பாரு, மூஞ்சி மாறியும் மனக்கு உனக்கு கண்டன அறுத்து கிழிச்சு விட மாதிரி அர்த்தமா. ஜிபி முத்தானா கிட்ட வந்து எனக்கு பிடிக்காத வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, என்னென்னு கேட்குறீங்க. அவர் வாயை திறந்தாவே வந்து செத்த பையில இந்த ஆரப்பையிலே அழுத்து கிழிச்சு போடுவேன். ஸோ இது தவிர அவர் எதுவுமே வந்து பேச மாட்டுறாரு, திரும்ப 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 தான் அதே வந்து பேசுறாரு. ஸோ புதுசான வார்த்தைகளை வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லும்போது அதை வந்து ரசிக்கிற மக்கள்லாம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு திரும்ப ஆறுதல் கொடுப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். சே, இந்த வயசுலேயும் டூயட்டு போட முடியல அப்படின்னு சொல்லி எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுறாருங்க, நினச்சாவே கஷ்டமாக இருக்குது. நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் ஒரு டூயட்டும் கூட போட்டது இல்லைங்க. எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸே வந்து கிடையாது அவ்வளோக்கா, நான் எங்கெல்லாம் போய் டூயட்டு போடுறது நினச்சி பாருங்க. இப்போ வந்து ஃபைனலான ஒரு ட்ரோல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வீடியோ. ஸோ தலைவர் வந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். மீன் கொத்திய போல தலைவர் வந்து தனுஷ் மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து சைக்கிள் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பழைய சைக்கிள் எடுத்திருந்தானே இன்னும் வந்து சூட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த வீடியோ பாருங்க. நீ கொத்துற ஆளை அப்படின்னு வந்து சொல்லும்போது தலைவர் அப்படியே சைக்கிளை கர 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 தூக்கிட்டு இப்படி வந்து பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சே, நானா அப்படின்னு போது அப்படியே தலைவரே ஒரு லேடி கெட்டப்பில் எந்திரிச்சா வந்து எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி எந்திரிக்கிறாரு, வேற மாதிரி எந்திரிக்கிறாரு தலைவர். என்ன தான் பண்ணுறான்னு எனக்கு இப்போ வரையும் ஒன்றும் வந்து புரியல. அப்படியே அந்த மியூசிக்லேயே வந்து அப்படியே தலைவர் அப்படியே மிதக்கிறாருங்க சைக்கிளில் போட்டு. வெள்ளாவி வச்சு தான் வளர்த்தாங்களா அப்படின்னு வந்து அந்த லைன் வரும்போது கரெக்டாக தலைவர் அப்படியே ஒரு முடி முன்னாடி இருக்கிறது அப்படியே வந்து பின்னாடி தூக்கி விட்டு ஒரு மாதிரி கெத்தாக வந்து போயிட்டுருக்காரு. வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த ட்ரோலும் முடிஞ்சு. ஸோ நமக்கான நான் வந்து எதிர்பார்த்த அந்த ஃபன்னும் வந்து நிறையாவே அந்த வீடியோவில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிரிச்சிருவீங்க, ஏன்னா நானே வந்து அந்த மாதிரி வீடியோஸ் டெய்லியும் வந்து பார்த்து சிரிச்சிட்டே தான் வந்து இருக்கேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரோல் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம பீயிங் சூர்யா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் வந்து நான் போகிற ஒவ்வொரு ட்ரோல் வீடியோஸும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோஸுமே வந்து வராது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோல் வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். வீக்லி வந்து மூணு வீடியோஸ் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோடு பண்ணி விட்டுறேன். இனிமேல் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குற அஞ்சு நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா காமெடியாக ஜாலியாக வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஷேர் வந்து பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருப்பேன். ஸோ மறக்காமல் அதை வந்து பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரோல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை.